ஹாய் வணக்கம், நான் ஜெயமாலினி ஃப்ரம் ஷியாரி கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்க்கலாம். மூணுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனாக இருக்கும், அதால் எண்ட் வரலும் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நெக்லைனில் நம்ம ஸ்கேலப் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிள் டிசைன், த்ரெட் ஒர்க் தான். அந்த த்ரெட் ஒர்க் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாரீ ரெட்டுங்கிறதால அந்த ஃப்ளாருக்கு ரெட்டில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம். அந்த கொடிக்கெல்லாம் பீட்ஸ் கொடுத்துட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அங்கங்கே த்ரெட்லேயே நம்ம வந்து ரெட் கலர் த்ரெட்லேயே நம்ம ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். நம்ம நெக்லைனுன்னு ஒரு 1/4 இன்ச்சுக்கு டிசைன் பண்ணாமல் செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டு விட்டுருக்கோம் ஸ்கேலப் மாதிரி. அதால் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு அழகான அந்த ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. கையிலையும் பாருங்கள் அதே மாதிரி ஸ்கேலப் மாதிரி ஒர்க் கொடுத்துட்டு அந்த நெக்கில் போட்ட கொடி டிசைன் கையிலையும் கொடுத்துருக்கோம். புட்டாஸ் அங்கங்கே சுகர் பீட்ஸில் வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தாலுமே ரொம்பவே ஒரு மாதிரி நம்ம நெக்லைன் யூஸ்வலாக இல்லாமல் அந்த ஸ்கேலப் ஒர்க் கொடுத்ததால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம், ஏன்னா நம்ம இதில் ஒரு ஜர்தோசி யூஸ் பண்ணல. பிகினர்ஸ் வந்து பேசிக் முடித்தவங்களே, அதாவது த்ரெட் ஒர்க் அண்ட் பீட்ஸ் எல்லாம் முடித்தவங்களே தாராளமாக இந்த ஒர்க் பண்ண முடியும். அதால கண்டிப்பா பிகினர்ஸ் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணுங்க. இது செகண்ட் டிசைன். இது வந்து சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மோட்டிவ் மாதிரி இருந்ததால பிளவுஸுக்கு நம்ம அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்டாக, சாரியோட வித் பிளவுஸ் தான் இது, ஒரு பேபி பிங்க்ல இருந்தது. அதால நெக்லைன் வந்து ஜரியிலையும் அந்த சில்க் த்ரெட்லையும் நம்ம மாற்றி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன் ஒரு சுகர் பீட், ஒரு நம்பர் 4 சைஸ் பீட், திருப்பியும் சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த சாரியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் வயலட் ஷேட் இருந்ததால ரெண்டு குந்தனையும் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே சர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த நான் ரவுண்ட் மோட்டிவ் சொன்னேன் இல்லையா, அது வந்து பாடியில் பேக் சைடில் அந்த ரவுண்ட் மோட்டிவ் வச்சுருக்கோம். இதில் நம்ம சர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம், சர்தோசியில் லோட்லாம் கொடுத்துருக்கோம். அந்த குந்தன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்தோசியிலே ரேப் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ பிகினர்ஸ் வந்து சர்தோசி தெரியாது, நான் போட தெரியாதவங்கன்றவங்க நீங்கள் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை த்ரெட் ஒர்க்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நெக்லைனில் நம்ம கொடுத்த மாதிரியே கைக்கு கீழே லோடு அந்த அந்த குந்தன்லாம் வச்சுருக்கோம். அந்த சென்டர் போர்ஷனில் இந்த ரவுண்ட் மோட்டிஃபே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப அந்த சர்தோசியெலாம் யூஸ் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீ, அதால் ரொம்ப இந்த டிசைனுமே வந்து ஒரு மாதிரி எலிகண்ட்டாக அமைஞ்சுது. நீங்கள் நிறைய பேர் இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு காமன் டிசைன் தான். இருந்தாலும் அந்த சாரீக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணும் போது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த டிசைன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் அதை வந்து நம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம்னா அந்த பிளவுஸ் ரொம்பவே அழகாகிடும். நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க் எல்லாமே ரொம்பவே அழகாக வரும். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருந்தது, அதால் நம்ம அந்த சாரீக்கு வந்து அந்த பிளவுஸ் ரொம்ப ஆப்டாக சூட் ஆச்சு. வேர் பண்ணும் போதும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பிளவுஸ். இது நெக்ஸ்ட் டிசைன். நெக்லைனில் 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துட்டோம், சுகர் பீட். இந்த டிசைன் வந்து சிம்பிளாக நீங்களே கையிலேயே கூட நம்ம வரையலாம், அந்த மாதிரி இருக்க டிசைன் தான். ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கும் சுகர் பீட் கொடுத்துட்டு குந்தன் வச்சு முடிச்சிருக்கோம். அங்கங்கே மோட்டிஃப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோட்டிஃப் மட்டும் அவங்க கேட்லாக்ல காமிச்சு அதே டிசைன் தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அதுதான் நான் சொன்னேன், நம்ம நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் நம்ம ஒர்க்கில் வந்து ஃபினிஷிங் அழகாக கொடுத்துட்டோன்னா அந்த பிளவுஸ் கண்டிப்பாக ரொம்பவே அழகாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பிகினர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா
நீங்கள் எந்த ஒர்க் எந்த டிசைன் எடுத்தாலும் ரொம்ப நீட்டாக வரும். நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஒரு சின்ன டிசைன் பண்ணால் கூட அது நீட்டாக அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஒர்க் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண பிறகு ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கான ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கீழே லைன் மட்டும் கொடுத்துட்டு பார்டர் பிளெயினாக விட்டுருக்கோம். பார்டருக்கு மேலேயும் லைன் கொடுத்துட்டு நம்ம பாடியில் கொடுத்த மோட்டிஃப் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக் லைனில் இருக்க டிசைனை வந்து அந்த பார்டருக்கு மேலே கொடுத்துருக்கோம். சொன்ன மாதிரி இதுவுமே காமன் டிசைனாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக அமைஞ்சு பார்த்து இந்த மூணு டிசைனும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த டிசைன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக வரும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய டிசைன்ஸ், நிறைய பிளவுஸ் டிசைன்ஸ் நம்ம பார்க்க இருக்கோம். அதால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.